ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சேன்சா மேன் அனிமியோட சீசன் 1 ரிவ்யூவை பத்தி. இந்த வீடியோக்குள்ள என்ட்ரா இருக்கு முன்னாடி நீங்க என்ன மிஸ்டர் காமிக்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இந்த பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் அப்புறம் அப்டேட் கூட கூட வந்து சேரும். இப்ப நம்ம இந்த வீடியோக்குள்ள என்ட்ராலாம். சேன்சா மேன் 2018 ரிலீஸ் ஆன ஒரு மாங்கா சீரீஸ் தான் இந்த சேன்சா மேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதோட அனிமே அடாப்ஷனை 2022 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமே அந்த இயர்ல ரிலீஸ் ஆனதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமேன்னு சொல்லலாம். 2022 நான் நிறைய அனிமேஸ் பார்த்தேன் புதுசாக ரிலீஸ் ஆனதில், பட் அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்னா டெஃபினட்டாக சேன்சா மேன் தான். இந்த அனிமையோட அடாப்ஷனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாப்பா ஸ்டுடியோ தான் கொண்டு வந்திருந்தாங்க. இவங்க யாருன்றது மோஸ்ட்டாக அனிமே பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அட்டாக் அண்ட் டைட்டன், ஒன் பஞ்ச் மேன், அதுக்கப்புறமா ஜுஜுட்சு கைசன், இந்த மாதிரி பெரிய பெரிய அனிமேஸ்லாம் அவங்க தான் அனிமே அடாப்ஷன் கொண்டு வருவாங்க. அவங்களோட அனிமேஷன் ரொம்ப அழகாக இருக்கும். அதை இங்கே சேன்சா மேனில் டெஃபினட்டாக பார்க்க முடியுது. சேன்சா மேனில் பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்களோட அனிமேஷன் லெவலாக இருக்கட்டும், அந்த ஒரு ஆக்ஷன் பிளாக்ல அந்த அனிமேஷன்ல அந்த பிளட் போற ஃப்ளோவா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய திங்ஸ்ல அந்த டீட்டெயில ரொம்ப அழகா கொண்டு வந்திருந்தாங்க மாப்பா ப்ரொடக்ஷன். அண்ட் இந்த சேன்சா மேனோட மெயினான ஸ்டோரி லைன் என்னன்றதை பார்த்துட்டு மேஜரா அந்த அனிமையை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சேன்சா மேனோட ஸ்டோரி லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சேன்சா மேனோட யூனிவர்ஸ்ல வந்துட்டு ஒரு விஷயத்தை பார்த்து மனுஷன் பயப்படுறாங்கன்னா அந்த பயம் மூலமா ஒரு டீமன் கிரியேட் ஆகும். இப்போ கண்ணை பார்த்து நிறைய பேர் பயப்பட ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த கன் டீமனுக்கு நிறைய பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் மனுஷன் பயப்படையில ஒரு டீமன் கிரியேட் ஆகிட்டு வரும். அப்படி இருக்கையில் டீமனை ஹண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஏஜென்சி இருக்காங்க. அந்த வகையில் ஒரு டீனேஜ் பையன், டென்ஜின்னு சொல்லக்கூடிய ஒரு டீனேஜ் பையன், அவனோட வாழ்க்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஒரு பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்குன்னு சொல்லலாம். அவனுக்கு டெய்லி சாப்பாடு கிடைக்கிறது கஷ்டம், போட்டுக்க துணி கூட அந்த அளவுக்கு எதுவுமே அவனால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியாது. அந்த அளவுக்கு பாவர்ட்டியில் எனக்கு கீழே தனிமையில் வந்துட்டு வரான் டென்ஜின்னு சொல்லக்கூடிய ஒரு டீனேஜ் பையன். இவன் தான் வந்துட்டு இந்த அனிமையோட மெயின் கேரக்டர். இப்படி இருக்கையில் ஒரு இன்சிடெண்ட்டில் என்ன ஆகுதுன்னா, டென்ஜியோட சோலும் அதுக்கப்புறமா ஒரு டீமனோட ஹார்ட்டும் ரெண்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேர்ந்து டென்ஜிக்கு வந்துட்டு ஒரு நியூ பவர்ஸ்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. அவன் வந்துட்டு ஒரு ஹியூமன் பிளஸ் டீமன் ஃபியூஷனாக மாறுறான். அப்படி இருக்கையில் அந்த டீமனை ஹண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஏஜென்சிஸ் இருப்பாங்கல்ல, அவங்க டெஞ்சியை வந்து பார்க்குறாங்க. அந்த டெஞ்சிக்கு ஒரு நாளைக்கு 3 சோறு கிடைக்கிறதே கஷ்டம், பட் அவங்க இந்த மாதிரி உனக்கு ஃபுட்டு தங்க இடம் எல்லாமே ஆஃபர் பண்ணுறோம், பட் நீ சாகிற வர எங்கள் டிவிஷனில் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு டெஞ்சியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிவிஷனில் போய் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். நிறைய டீமன்ஸை ஹண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். இதான் இதோட மெயினான ஸ்டோரி லைன். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி மனுஷங்க பயப்படுறதுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு டீமன் வருங்க. இந்த மாதிரி நிறைய வில்லன்ஸ் வருவாங்க. அண்ட் இங்கே மெயின் வில்லன்னா கன் டீமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டீமன் தான் இருக்கும். அது இதுவரைக்கும் ஷோ பண்ணலை சீசன் 1. அண்ட் சீசன் 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் செகண்ட் சீசனோட ஒரு 12 வந்துட்டு 2023 சம்மரில் ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க. அண்ட் அதில் எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டாக கன் டீமன் வந்துட்டு ஷோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இப்போதைக்கு இந்த சேன்சா மேனோட அனிமையோட மெயின் வில்லன். அண்ட் அதுக்கப்புறமா இங்கே நிறைய கேரக்டர்ஸ் கொண்டு வருவாங்க. மேக்கிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், அவங்களோட பவர்ஸ் என்னன்றதே ஷோ பண்ணியிருக்க மாட்டாங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் வந்துட்டு டீமன்ஸோட காண்டாக்ட் பண்ணி அவங்களோட பவர்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு டீமனுக்கு தன்னோட ரைட் கண்ணை வந்துட்டு ஆஃபர் பண்ணுறீங்கன்னா அந்த டீமனும் வந்துட்டு அதோட பவர்ஸ் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு அலோவ் பண்ணும். இந்த மாதிரி இந்த டிவிஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் எல்லாருமே டீமன்ஸோட காண்ட்ராக்ட் வச்சுலாம் ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் அந்த மாதிரி நிறைய திங்ஸ்லாம் இந்த சேன்சா மேனில் கொண்டு வருவாங்க. இங்கே கேரக்டர் டெவலப்மெண்ட் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. எல்லா கேரக்டருக்குமே நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்து எல்லா கேரக்டருமே ஃபேவரபுளாக இங்கே காமிச்சிருப்பாங்க. அண்ட் நிறைய எமோஷன் சீன்ஸும் வரும், நல்ல த்ரில்லிங்கான பேட்டில் சீக்வன்ஸும் வரும். அனிமேஷன் சொல்ல தேவையே இல்லை, உண்மையிலே ரொம்ப அழகாக அந்த அனிமேஷனை ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்றத மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஒன் பஞ்ச் மேனாக இருக்கட்டும், அட்டாக் ஆன் டைட்டன், ஜுஜுட்சு கைசன், இது எல்லாத்துலேயுமே அவங்களோட அனிமேஷன் லெவல் அப்படியே அப்கிரேட் ஆகிட்டு போன மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி தான் இங்கே சேன்சா மேன்லேயும் ஒவ்வொரு என் கிரெடிட்ஸுக்கும் ஒரு சூப்பர்பான என் கிரெடிட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஓப்பனிங் கிரெடிட்ஸ்க்கும் ஜுஜுட்சு கைசன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த அனிமேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பர்பாக பண்ணியிருந்தாங்க. டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே அந்த ஓப்பனிங் கிரெடிட்ஸாக இருக்கட்டும் அதை ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்க எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக. அண்ட் என் கிரெடிட்ஸும் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கும், அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் அடுத்தடுத்த ஸ்டோரி லைனில் என்ன நடக்க போகுதுன்றதையும் ஹிண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த என் கிரெடிட்ஸ்லையும் சரி, அப்புறம் ஓப்பனிங் கிரெடிட்ஸ்லையும் ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் ஷோ பண்ணியிருப்பாங்க. அண்ட் சேன்சா மேனோட சீசன் 1 12 கிட்ட இருக்கும். ஒவ்வொரு எபிசோட்ஸோட டூரேஷன் டைமே 22-23 கிட்ட வரும். இன்ட்ரோ அதுக்கப்புறமா என் கிரெடிட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து அதை ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 எபிசோட் தான்.
ஒவ்வொரு எபிசோடுமே. ஒரு 4 hoursக்குள்ள நீங்க வந்துட்டு டெஃபினட்டா ஒரு எபிசோட் பாத்தீங்கன்னாவே அப்படியே பார்த்து பார்த்து 4 hoursல மொத்த அனிமையுமே முடிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஒவ்வொரு எபிசோடோட எண்டிங்லயுமே லீட் கொடுத்து கொண்டுட்டுவாங்க. அண்ட் இந்த அனிமே சேஞ்சா மேன் வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் 18+ இருக்கும், ஆர் ரேட்டடாகவும் இருக்கும். அதனால 18+க்கு மேலே இருக்கவங்க பார்க்குறது தான் ஒரு பெட்டரான அனிமே. அண்ட் ஃபேமிலியோட பார்க்குறதுக்கெல்லாம் நிறைய பேர் கேட்பீங்க, டெஃபினட்டாக இது ஒரு ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய அனிமே கிடையவே கிடையாது. உங்கள் கசின்ஸ் எல்லாமே 18+க்கு மேலே இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் சேர்ந்து. மற்றபடி நீங்கள் 18+ கீழே இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும் நிறைய சேர்ந்துலாம். இந்த சேஞ்சா மேன் வந்துட்டு இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இல்லை, பட் நெட்ஃப்ளிக்ஸ் நிறைய ஏஷியன் கண்ட்ரீஸில் ஆஃபர் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவுக்கு இன்னும் கொண்டு வரல, எப்போ கொண்டு வருவாங்கன்றதும் தெரில. டெஃபினட்டாக கொண்டு வந்தாங்கன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். மற்றபடி இந்த சேஞ்சா மேனை நீங்கள் வேறு ஏதாவது பிளாட்ஃபார்ம்லாம் செக் அவுட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த சேஞ்சா மேன் அனிமேவுக்கு IMDb சீசன் 1 8.6 கிட்ட கொடுத்துருக்காங்க. அண்ட் என்னோட ரேட்டிங் கேட்டிங்கன்னா 10-9 கிட்ட கொடுப்பேன். டெஃபினட்டாக நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க சேஞ்சா மேனாக. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காமெடியான த்ரில்லிங்கான நிறைய பேட்டில் சீக்வன்ஸ்லாம் இருக்கக்கூடிய அனிமே வேணும்னா டெஃபினட்டாக சேஞ்சா மேன் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. நீங்கள் ஆல்ரெடி சேஞ்சா மேனோட சீசன் 1 பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூ எல்லாத்தையுமே வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பீஸ்.